வணக்கம், நான் உங்கள் சுரேஷ் ஏபிஎஸ். ஒரு பெண்ணிற்கு 21 வயதில் திருமணம் ஆகுது. அந்த 21 வயதுக்கு பிறகு சரியாக 9 வருடம் திருமண வாழ்க்கையில் அவங்க கணவர் கூட அவங்க வாழ்ந்து வராங்க. சரியாக அவங்களுக்கு 30 வயது வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. இது அவங்களுக்கு மட்டும் அதிர்ச்சி இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும், முக்கியமாக அவங்க கணவருக்கும். என்னென்னா, அந்த பெண் ஒரு பெண்ணே இல்லை, அவங்க ஒரு ஆண் சொல்லிட்டு தெரிய வருது. இதை கேட்கும்பொழுது நமக்கே அதிர்ச்சியாக இருக்குல்ல. அவங்களுக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருந்திருக்கும், முக்கியமாக அவங்க கணவருக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருந்திருக்கும். அப்படி என்ன நடந்தது, அந்த பெண் எங்கே இருந்தாங்க, அப்படி ஆணாக மாறுறாங்கன்னா அது எப்படி அவங்களுக்கு தெரிய வந்தது, இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெண் கொல்கத்தாவில் தான் இருக்காங்க. இவங்களுக்கு சரியாக 21 வயதில் திருமணம் ஆகியிருக்கு. அதன் பிறகு இவங்க கணவரோட இவங்க சந்தோஷமாக இருந்து வந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு குழந்தை இல்லை. இவங்களுக்கு 9 வருடம் ஆகியும் குழந்தை இல்லை. சரியாக 30 வயது இப்போ வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைலாம் வந்திருக்கு. என்னென்னா, அடிக்கடி அவங்களுக்கு வயிற்றில் பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியில் அடி வயிறு சொல்லுவாங்களே அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ரொம்ப வலி வந்துட்டே இருக்கும். அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, இதை வந்து பெண்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்டயும் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி அவங்க சிஸ்டர் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து லேடிஸ்க்கு அடிக்கடி மாதம் மாதம் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஸோ இது நார்மலாக பெயின் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் சொல்லிட்டு ஹெல்த்தை பார்த்துக்கும் சொல்லிட்டு அதே மாதிரி சாப்பாடுலாம் அவங்க சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அது போக போக என்ன ஆச்சு, அந்த வலி வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அவங்க சரியாக இப்போ 30 வயது, இப்போ அவங்களுக்கு என்ன இருக்குது, அந்த வலி அதிகமானதால் நம்ம டாக்டர்கிட்ட போய் காட்டலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து 9 வருடமாக குழந்தை இல்லை, மேபி என்ன ப்ராப்ளம் தெரியும் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட காட்டலாம் சொல்லிட்டு டாக்டர் போய் பார்க்க போயிருக்காங்க. ஸோ அவங்க ரெகுலராக ஒரு டாக்டரை போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டாக்டர்கிட்ட செக் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இதுக்கு மேலே நிறைய வாட்டி செக் பண்ணியிருக்காரு. அவர் நினச்சிருக்காரு, ஸ்கேன்லாம் எடுக்காமல் இது மேபி அவரும் வந்து பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் சொல்லிட்டு அவங்க டேப்லெட்லாம் விட்டமின் டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. அதன் பிறகு இப்போ செக் பண்ணும்போது மேபி இது வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு ஸ்கேன் பண்ணதில் அவருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தப்பாக தெரிஞ்சிருக்கு. அதன் பிறகு அவர் என்ன பண்ணார், டவுட்காக என்ன பண்ணார், ஒரு பெரிய சென்டர்கிட்ட போய் புற்றுநோய் மருத்துவமனை இருக்கும். டாக்டரும் ஷாக் ஆகுறாங்க, அதே மாதிரி அந்த பெண் கூட வந்து அவங்க கணவரும் ஷாக் ஆகுறாரு. அதன் பிறகு அவங்க பாடி ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறாங்க அந்த மருத்துவமனையில். ஸோ ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்லாம் வந்த பிறகு டாக்டருங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிடுது. அதன் பிறகு சில எக்ஸ்பர்ட்லாம் இருப்பாங்களா டாக்டர்ஸ்லாம், அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கள வரவழைக்கிறாங்க. அவங்க வரவழைச்சு இதை பார்த்ததில் இந்த மாதிரி கேஸ் வந்து 22,000 பேர்ல ஒருத்தருக்கு வரும் சொல்லிட்டு அந்த பெரிய பெரிய டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க சொல்றாங்க. மருத்துவத்துறையில இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான், இருந்தாலும் இது நிறைய பேருக்கு வந்திருக்கு, ஆனா யாருக்குமே இது தெரியதில்லன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி அவங்களுக்கு எப்படி டெஸ்டிகல் கேன்சர் வந்ததுனா, அவங்களுடைய உடலுலையும் அந்த பாத்தீங்கன்னா டெஸ்டிகல் அந்த விதை பந்துகள் அவங்க உடலுல இருந்திருக்கு. ஆனா அவங்க ஒரு பெண், அவங்களுக்கு எப்படி இது வரும் சொல்லிட்டு டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்னன்னா, நார்மலா குரோமோசோம் சொல்லிட்டு எல்லாம் கேள்விப்பட்டிருவீங்க, நமக்கு அதை பத்தி ரொம்ப பெரிய அளவு தெரியலனாலும் எக்ஸ்எக்ஸ்னா அது ஃபீமேல் குரோமோசோம் சொல்லுவாங்க, அதே மாதிரி எக்ஸ்ஒய் அது வந்து மேல், எக்ஸ்எக்ஸ்னா அது ஃபீமேல். அந்த பாடி பார்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து அது வளர்க்கும், அதே மாதிரி ஃபெட்டஸ் கருப்பையெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வளர்றதுக்கு அந்த எக்ஸ்எக்ஸ் குரோமோசோம் பாத்தீங்கன்னா அது வந்து உதவும். கிட்டத்தட்ட குரோமோசோம்னா டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்ஒய், இந்த ஒய்ங்கிறது தான் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு உண்டான உள்ள இருக்க அந்த பார்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அது க்ரோ பண்ணும். ஆண்களுக்கு எப்பவுமே எக்ஸ்ஒய் தான் இருக்கும். ஸோ இந்த பெண்ணுக்கு அப்ப என்ன இருந்திருக்கணும், எக்ஸ்எக்ஸ் தானே இருந்திருக்கணும். ஆனால் இந்த பெண்ணுக்கு எக்ஸ்ஒய் இருந்திருக்கு. இதனால தான் அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஃபெட்டஸ் கருப்பை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருப்பு பார்த்தீங்கன்னா உருவாகவே இல்லை. அதனால தான் இத்தனை ஆண்டுகளாக அவங்களுக்கு குழந்தையே பிறக்கல, இது அவங்களுக்கு தெரியல. அதன் பிறகு இந்த டெஸ்டிக்கல் எப்படி வந்ததுன்னா, அந்த எக்ஸ்ஒய் குரோமோசோன் இருக்குல்ல, ஆண்களுக்கு இருக்க குரோமோசோன் வந்து இந்த பெண்ணுக்கு இருந்திருக்கு. அதனால இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ளேயே, அதாவது ஆண்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டிக்கல் அந்த விதைப்பந்துகள் சொல்லுவாங்க, அந்த விதைப்பந்துகள் வந்து வெளியே தான் இருக்கும், வெளிப்புறமாக தான் இருக்கும் ஆண்களுக்கு. ஆனால் இந்த பெண்ணுக்கு அது உள்ள அடி வைத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்ந்திருக்கு. அப்படி உள்ளே இருந்ததால அந்த டெஸ்டிக்கல் வந்து வளராம என்ன ஆகியிருக்கு, அந்த இடத்துல உள்ளே பார்த்தீங்கன்னா குறுகி அதில் வந்து கேன்சர் உருவாகி இருக்கு. கேன்சர் உருவானால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வலி வந்திருக்கு. ஆனால் இவங்க வந்து நார்மலாக நினச்சிருக்கு, ஏன்னா யாருக்குமே தெரியாதுல்ல யாருக்கு எப்படி இருக்கும்னு, யாருக்கு தெரியும், அதான் நார்மலாக பெண்களுக்கு வரக்கூடிய வலி தான் சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த டெஸ்டிகளை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அவங்களுக்கு வேறொரு சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க. இந்த செய்தியை அவங்க கிட்ட சொல்லும் போதும் சரி, அவங்க கணவர்கிட்ட சொல்லும் போதும் சரி, ரெண்டு பேருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா நார்மலாக ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், திடீர் நீங்கள் வந்து ஆண் இல்லை நீங்கள் பெண், நீங்கள் பெண் இல்லை ஆண் சொன்னால் யாருக்கு தான் அதிர்ச்சியாக இருக்காது, அதுவும் 30 வருடம் கழித்து. அவங்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சி ஆகுதோ அதை விட அவங்க கணவருக்கு ரொம்ப அந்த இடத்துல ஷாக் ஆயிட்டாரு. என்னன்னா, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு வராங்க, 9 ஆண்டுகள் அந்த பெண்ணோட அவங்க இணைந்து வாழறாங்க. அதன் பிறகு அது ஒரு பெண் இல்ல ஆண் சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்,
ஸோ அதே மாதிரி டாக்டர் வந்து ரெண்டு பேருக்கும் கவுன்சில்லாம் கொடுத்தாரு. கவுன்சில் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கே, இது வந்து பெரும்பாலானோ 22,000 பேர்ல ஒருத்தருக்கு இருக்கும், உலகத்தில் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அவங்க ஃபேமிலியில் யாருக்கும் அது இந்த மாதிரி இருந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கே இப்போ செக் பண்ணும்போது தான் தெரியுது, ஆனால் அவங்க ஃபேமிலியில் யாருமே செக் பண்ணல. ஸோ அவங்க ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ் அதே மாதிரி பரம்பரை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப தாத்தா பாட்டி காலத்தில் அந்த மாதிரி இடத்துல பெண்களுக்கு யாராவது இருந்திருக்கா கேட்டால், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையே பிறக்கல, அவங்களுக்கும் இந்த மாதிரி இருந்திருக்கு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு, உள்ள என்னென்ன விஷயம் இருக்குது சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்க்குறோம் தெரிஞ்சுக்கிறோம், அதை பற்றி எல்லாம் கேள்விப்படுறோம். ஆனால் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டன் பீரியட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாருன்னா குழந்தைலன்னா மேபி அவங்களுக்கு மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், மேபி வந்து அவங்களுக்கு வந்து XY குரோமோசோம் வந்து உள்ள இருந்திருக்கலாம், ஒரு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம் வந்து அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கலாம், அதனால கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபெட்டஸ் கரு இல்லாமல் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம் சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. சரி அப்போ இருந்தவங்களை விடுங்க, இப்போ இருக்கவங்க யாராவது உங்கள் ஏஜில் அதாவது 28, 29, 30 மேபி உங்கள் சிஸ்டர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கதா சொல்லப்படுது. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க சிஸ்டரையும் கால் பண்ணி வர சொல்கிறாங்க. அது பிறகு சிஸ்டர் வந்தாங்க, வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, அவங்களையும் மேபி செக் பண்ணி பார்க்கலாம், ஒரு டவுட்காக செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கான் சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் பார்க்குறாங்க. பார்த்ததில் அவங்களுக்கும் இதே மாதிரி தான் இருக்குது. இதை கேட்டாலும் சிஸ்டரும் அதிர்ச்சி ஆகிறாங்க, எல்லாருமே ஃபேமிலி முதற்கொண்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. மற்றும் அந்த ஃபேமிலியில் இருக்க பெண்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேபி நமக்கும் இந்த மாதிரி இருக்குமா சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. அதன் பிறகு டாக்டர் என்ன பண்ணார், இது நார்மலாக நிறைய பேர் இருக்கிறதா சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்களோட பேருக்கும் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாரு. என்னன்னா அந்த கணவன் மனைவிக்கும் அதை பாதிக்கப்பட்டாங்களா அந்த பெண் 30 வயது பிறகு அவங்களுக்கும் கணவருக்கும் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாரு. என்னன்னா இது வந்து நார்மலாக இருக்கிறது தான், இவங்க வந்து ஒரு பெண் தான், என்ன ஒரு விஷயம்னா இவங்களுக்குள்ள வந்து இந்த XY குரோமோசோம் இருந்ததால் அவங்களுக்கு வந்து அந்த டெஸ்டிக்கல் உள்ளே இருந்தது, அதில் பார்த்தீங்கன்னா வளராமல் அது உள்ளே இருந்தால அதில் வளர்ச்சி அடைய முடியல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கேன்சர் வந்து வந்துடுச்சு, அதை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இவங்களால் கருப்பை அதாவது ஃபெட்டஸ் உள்ளே இல்லை, ஏன்னா வந்து XY தான் அவங்களுக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா கருப்பை அவங்களுக்கு இல்லை. இவ்வளோ நாள் நீங்கள் ரெண்டு பேர் சரியாக 9 வருடம் கிட்ட ஒன்றா வாழ்ந்துருக்கீங்க, அதை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் வாழுங்க சொல்லிட்டு டாக்டர் வந்து அவுட் சைட்லேருந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காரு. அதை பற்றி எல்லாமே பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் அவங்க ஒன்றா வாழ்றாங்களா இல்லையா சொல்லி நமக்கு தெரியாது, ஏன்னா அவங்க எடுக்கிற முடிவு. மற்றும் இந்த மாதிரி செய்தி பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டோம், ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெயினால உள்ள வயிற்று வலினாலோ தலையில வலினாலோ என்ன பண்ணுவோம், நார்மலாக சாதாரண பெயின் தான் சொல்லுவோம். ஆனால் இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த மாதிரியான பிறப்பு யாருக்கும் இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம எல்லாருமே பிறக்கிறது ஒரு முறை தான். அந்த ஒரு முறை பார்த்தீங்கன்னா எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணும். அதில் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை, நாட்டில் கொரோனா ஒரு பிரச்சனை, இந்த பக்கம் பார்த்தா வாருன்றாங்க, இந்த பக்கம் பார்த்தா நிறைய பேர் அடிச்சு கொள்றாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை மனுஷனுக்கு இருக்குது. இதில் மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா பிறக்கும்போதே இந்த மாதிரி பிரச்சனைனா ஒரு மனுஷனால் எவ்வளோ தான் தாங்க முடியும். இந்த மாதிரியான பிரச்சனை பிறப்பில் இதுக்கப்புறம் யாருக்கும் வரக்கூடாது. இறைவன் ஒருத்தர் மேலே இருந்தால் இல்லை நமக்கும் மேலே ஒரு சக்தி இருந்தால் மனிதனுக்கு அதிகமாக பிரச்சனையை கொடுக்காதீங்க, ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனைலாம் அவன் இருந்துட்டு இருக்கான். ஸோ வெளியே போனால் நிறைய பேர் அடிச்சிடுறாங்க, கொண்டுடுறாங்க. ஸோ அதை பிறகு நான் உங்களை கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை மனுஷன் சந்திச்சுட்டு இருக்கான். பிறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை எல்லாருமே சொல்லுவோம். இறப்புன்றது மொத்தமாக போகிறவங்களாம் கடைசியில் அது வேறு, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உடல் பிரச்சனை, இந்த மாதிரி வெளியே போனால் அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை மனுஷனுக்கு இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் எல்லா மனிதர்களும் இதன் பிறகு சந்தோஷமாக இருக்கணும், நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். நன்றி.